ஹாய் நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இந்த ஃபுல் ரிவ்யூ வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது திங்கக்கிழமை காலையில் எடுத்தேன், ஓகேவா? அதே மாதிரி இன்றைக்கி, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் இந்த மாதிரி ஒன் ப்ளஸ் நாடு வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம், ப்ரோ நான் இதைத்தான் ப்ரோ ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன், நான் ஆர்டர் பண்ணிட்டேன் ப்ரோ, ப்ரோ இன்றைக்கி தான் ப்ரோ டெலிவரி ஆயிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு நிறையா பேர் குழப்பத்தில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இந்த ரிவ்யூ வீடியோ எடுத்த வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹீட்டிங், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கேமரா அல்டிமேட் எடுத்து ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்பீங்க, உங்களுக்கே புரியும். இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒருத்தையும் பார்த்தீங்கன்னா பூரி கலப்பிவாங்கண்ணா, அப்புறம் என்னோட கசின் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வாங்கியிருந்தாங்க. வாங்கி அவங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் சார்ஜ் ரொம்ப ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி பேட்டரி ட்ரைன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் 27% பேட்டரி பர்சன்டேஜ் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து நான் என்ன சொன்னேன், ரீசார்ட் பண்ணி போட்டு பாருமா அப்படி இப்படின்னு சொன்னேன், ஆகலை. அப்போ வந்தால் சொன்னேன் சரி அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ண அப்படின்னு, அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னாங்க, ஒரு 140 MB சம்திங்கு. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகி இப்போ ஒன் டே கிட்ட பேட்டரியாக நல்லா நிற்கிது, அவங்க ஹெவி யூஸ்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள். எக்ஸ்பெக்டாக இந்த ஒன் ப்ளஸ் நாட் டூ இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு சொல்கிறேன், அந்த ரெண்டாவது பிளாஸ்ட் வந்து ஃபேக்கு, அதனால தான் ட்யூட்டர் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்றாங்க. ஆனால் உண்மை என்னன்றது நம்ம காமன் பீப்புள் நமக்கு தெரியாது. இன்கேஸ் ஒன் ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் போட்டு தரோம், அமௌண்ட் தரோம்னு சொல்லி டெலிட் பண்ண வச்சிருக்கலாம், இல்லை அப்படி ஒரு சம்பவமே நடக்காமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த மொதல் சம்பவம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அதோட ஃபுட்டேஜ்லாம் வந்திருக்கு. ஃபோன் கைக்கு வந்தோடனே நீங்கள் ஒரு பூரி கலப்பு வாங்குறீங்க, இல்லை ஒன் ப்ளஸ் சென்னையில் இருக்கவங்களாம் ஒன் ப்ளஸ் ஷோரூம்லேயே போய் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கம்ப்ளீட்டாக சார்ஜை மொதல் ஃபுல்லாக போட்டு பாருங்கள் ஹீட் ஆகுதா என்னன்றது. அதே மாதிரி பேட்டரி ட்ரைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஏன்னா பேட்டரினால தான் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆனது பிளாஸ்ட் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன், ஏன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை எடுத்தது, இந்த பிளாஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஸோ அதான் நைட் ஒரு நைட்டாக இந்த இதை எடுத்து ஒரு அட்டாச் பண்ணிக்கோமேனு. ஓகே, நீங்கள் இப்போ ஃபுல்லாக அந்த கண்டினியூஸாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு என்னன்றது புரியும். தேங்க்யூ. ஹாய் கைஸ், எல்லாருக்குமே இப்போ வணக்கம், நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். கடந்த வீடியோவுக்கு நீங்கள் தர லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி நம்பா. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் டவுட் ஏதாச்சும் இருந்தால் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே தரேன், அதில் போய் ஃபாலோ பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் யூடியூப்லேருந்து இந்த மெசேஜ் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து தொலையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் அதில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாலும் பண்ணுங்கள், கீழே லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாரும் கேட்டுட்டு இந்த ஒன் ப்ளஸ் நாடு டூவோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ. இந்த ஃபோன் வாங்கலாமா, 30,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஃபோன் என் கையில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட ஃப்ரெண்டு முகேஷ், அவன் தான் பார்த்தீங்கன்னா பை பண்ணது. இதோட வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 12 GB RAM, 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 35,000 ரூபாய்க்கிட்ட நினைக்கிறேன் இந்த ஃபோனை. ஸோ இந்த ஃபோனை வச்சு தான் ரிவ்யூ பண்ணேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முகேஷ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நம்ம சேனலில் வீடியோலாம் என்ன ப்ரோ நீங்கள் இப்போ ஆரம்ப காலத்தில் ரிப்ளைலாம் பண்ணுறீங்க, உண்மையை சொல்கிறீங்க, இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் பெரிய சேனலாகி பிராண்ட் வந்து உங்கள் ரிவ்யூ நிட்டு வந்தால் நீங்களும் இப்படி எங்கள்கிட்ட ஃப்ராடுத்தனை பண்ணுவீங்களா, உள்ளதை உள்ளபடி சொல்ல மாட்டேன் கேட்டீங்க. நான் வந்து இந்த சேனல் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சரி நிறைய அனுபவங்கள் பட்டுப்பட்டு தான் மாறினேன். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இன்கேஸ் என் சேனலில் வந்து 300,000 நண்பர்கள் ஆகிய நீங்கள் சேர்ந்து பிராண்ட் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ரிவ்யூ நிறுத்தம் பண்ணுறோன்னா அப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ வந்து நம்ம பிராண்டுட்டு ஒரு ஃபோன் வாங்கி ஃப்ரீ ஹேண்டடாலாம் ரிவ்யூ பண்ணிட முடியாது, அவங்க ஒரு இக்கு வச்சு தான் சொல்லுவாங்க. ஹைலைட்டடாக பெருசாக பேசணும், நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா முழுங்கி பாதி இதை சொல்லாமல் தான் பண்ணுற மாதிரி. இதே இது நம்ம சொந்த காசை போட்டு வாங்குகிறோம், இல்லை ஃப்ரெண்டோட மொபைல் வச்சு ரிவ்யூ பண்ணுறோன்னா அக்கு வேற ஆணி வேற சொல்லலாம். ஏன்னா நான் அந்த ஃபோனை நான் காசு கொடுத்து வாங்குகிறேன், என்னால் உண்மையாக இருக்கிறது இல்லைபடி ரிவ்யூ சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்கேஸ் நம்ம சேனலோட நண்பர்கள் கவுண்ட் கூடி பிராண்டு சைடு காண்டாக்ட் பண்ணாலும் வேணான்ற மாதிரி தான் சொல்ல போகிறேன். இதுதான் மைண்ட் செட்டு, இது எப்பயுமே இதுலேருந்து மாற மாட்டேன், ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஃபோனை பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளூ கலராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இருங்க ஆடிக்கிட்டே இருக்கல. ப்ளூ கலராக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும், பட் அவனுக்கு வந்து இந்த சில்வர் சட்டில் கலர் தான் பிடிக்கும் போல் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட சென்ட்ரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி, பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது, நல்லாயிருக்கு. அதே மாதிரி அலர்ட் ஸ்லைடர் இந்த ஃபோனில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒன் ப்ளஸுக்கே ஒரு ஐடென்டிஃபைக்கான ஒரு செட்டிங்ஸ்னே சொல்லலாம். அடுத்து பவர் பட்டன்,
volume rockers எல்லாமே ஓகே தான். அடுத்து டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.44 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஃப்ளூயட் அமலாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து 90Hz ரஃபர் சைட் சப்போர்ட் பண்ணுது, அப்படியே ஒன் ப்ளஸ் நாலில் நீங்கள் பார்த்தது தான். அதே மாதிரி ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 32MP செல்ஃபி கேமரா, பேக்கில் 50MP ப்ரைமரி கேமரா ஓஎஸோட இருக்குது, அப்புறம் 8MP அல்ட்ரா வைட், 2MP ஒன்றத்துக்கு உதாது. இப்போது இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்குள்ள டவுட் என்னென்னா இந்த டிஸ்பிளே HDR கண்டென்ட் ப்ளே பண்ணுதான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக HDR கண்டென்ட் ப்ளே பண்ணுது. யூடியூப்லேயே போய் அந்த HDR வீடியோலாம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இந்த பாருங்கள் HDR வீடியோ, இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆடு போயிட்டுருக்கு. செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களால் 2K வீடியோ HDRல ப்ளே பண்ண முடியுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதேமாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா HD கண்டென்ட் ப்ளே பண்ண முடியும், அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா, அடுத்து டிஸ்பிளே சம்மந்தப்பட்ட இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல இஷ்யூ இருக்குது, அப்புறம் க்ரீன் டென்ட் இஷ்யூன்னு சொல்கிறாங்களே இருக்குது அப்படின்னா இந்த யூனிட்டில் இல்லை. நான் தரவாக செக் பண்ணிட்டேன், லோ லைட்டில் பிரைட்னஸ் வந்து மீடியமாக வச்சு நெட்டை ஆன் பண்ணிவிட்டு கூகுள் ட்ரைவு அதுமாதிரி யூடியூபுக்குள்ளே போய் அந்த நோ நெட்ஒர்க்குன்னு வர சமயம் இந்த ஓரத்தில் வர்றது டாப்பில் வர்றது எல்லாமே செக் பண்ணேன். இந்த இதில் இமே வாங்கின ஃபோனில் அந்த இஷ்யூ கிடையாது. ஓகேவா, டிஸ்பிளே சைடு எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் பேட்டரின்னு பார்க்கும்போது 4500mAh பேட்டரியானது கொடுத்துருக்காங்க. அதை குயிக்காக சார்ஜ் பண்ண பாக்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 65W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கம்பெனி கிளைம் பண்ணுறது என்னென்னா 0 to 100 பார்த்தீங்கன்னா 40 minutes வந்துடும், 0 to 17 வேகமாகவே ஏறிடுது, அது ஒரு ப்ளஸ்ஸு. அதேமாதிரி பேட்ரி பேக்கப் எப்படி இருக்குன்னா அவன் யூஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி கேம்லாம் விளாட மாட்டான், ஆஃபீஸ் ஒர்க்கு சும்மா வாட்ஸ்அப் யூடியூப் தான் பார்ப்பான். அவனுக்கு காலையில் 8 மணிக்கு போட்டானா மறுநாள் காலையில் தான் பையில திருப்பி போடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். நான் வந்து செக் பண்ணதில்ல, நான் கேமு லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் விளாண்டேன், ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது. காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே கேமரா அது இதுன்னு யூஸ் பண்ணி பப்ஜி விளாண்டு அது இது விளாண்டு பார்த்ததில் ஒரு மத்தியானம் ஒரு 3:45 போல் திருப்பி சார்ஜ் போட்டேன், அது திருப்பி ஃபுல்லாகிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக வருது. ஸோ ஹெவி யூஸருக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போடுற மாதிரி வரும், இதுதான் உண்மை. அதே மாதிரி சார்ஜ் போடுற நேரம் ஹீட் ஆகுதான்னு கேட்பீங்க, கண்டிப்பாக ஹீட் ஆகுது. அதுக்குன்னு ஓவராக கொதிக்குதா வெடிக்கிற அளவுக்கு ஹீட் ஆகுதுனால இல்லை, நார்மல் ஹீட் தான், வெது வெதுப்பாக இருக்கும். இந்த இடமும் சரி டிஸ்பிளேயில் நடு சென்ற இடமும் சரி வெது வெதுப்பாக இருக்குது. அதே மாதிரி சார்ஜருடைய ஹெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆகதான் செய்யுது, அதாவது லைட்டாக வார்ம் ஃபீல் இருக்குது. அடுத்தது கேமரா, கேமரா பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வேறு லெவல், 30,000 ரூபாய்க்கு சொல்கிறேன், ஒர்த்து. யாராச்சும் போக்கோ F3 GT-யை ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் சொன்னீங்க அப்படின்னா அதோடய கேமரா ரிவ்யூ நம்ம சேனலில் வரும், ஆல்ரெடி போட்டிருப்பேனா இருக்கும் இல்லை இனிமேல் போட போகிறேனா இருக்கும், ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன், ரொம்ப கேவலமாக இருக்குது அதில் கேமரா மட்டும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரவுண்ட் ஸ்மார்ட் ஃபோனை அதை சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக வேணும் அப்படின்னா கேமரா எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தாராளமாக 30,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க, அல்டிமேட்டாக இருக்குது. ப்ரைமரி சென்சாரில் எடுக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் வேறு லெவல், பேக்ரவுண்ட் பிளரிங்காக இருக்கட்டும், HDR எனேபிளாக இருக்கட்டும், அப்புறம் ஒய்ட் ஆங்கிள் வந்து லோ லைட்டில் சொதப்புது ஆனால் டே லைட்டில் பக்காவாக இருக்குது. அந்த 2 MP மேக்ரோ நான் கன்சிடரே பண்ண மாட்டேன், அது எல்லா ஃபோன்லேயும் உதவக்கறையாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம 2x டிஜிட்டல் ஜூம் பண்ணிட்டு போயிடலாம். ஃப்ரண்ட் கேமராலையுமே டே லைட்டில் HDR அல்காரிதம் சூப்பராக இருக்குது, கலர் சேச்சுரேஷன் தூக்கி காட்டுது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும், பாப்பப் கலர் இருந்தால் தான் பிடிக்கும். அதே மாதிரி கேமராவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளரிங் வீடியோ ஃப்ரண்ட் கேமராவுக்கு HDR வந்து எனேபிள் ஆகுது வீடியோ எடுக்கும்போது, அதே மாதிரி பொக்கே வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்ட்லேயுமே எடுக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன யூஏ முழுக்க முழுக்க கலர் ஓஎஸ் மாதிரியே இருக்குது, அதாவது ஃபோனை இப்படி பார்க்கும்போது ஆக்சிஜன் ஓஎஸ், ஒவ்வொரு செட்டிங்ஸ்க்குள்ளேயும் நம்ம உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன் கலர் ஓஎஸ் தான் இருக்காப்புல. இது நார்டுக்கு மட்டும் இப்போதைக்கு அப்ளை ஆயிருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அந்த 9 OnePlus 9 அடுத்து 1+10 கூட கலர் ஓஎஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை. ஸோ அதே மாதிரி தான் ஃபோட்டோ வேறு லெவல், தாராளமாக எனக்கு கேமரா தான் இம்பார்ட்டன்ட், என் கையில் 30,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னா நார்டை சூஸ் பண்ணுங்கள், ஏமாந்துட மாட்டீங்க. அடுத்து இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டைமண்ட் சிட்டி 1200 கொடுத்துருக்காங்க. கேம் பார்த்தீங்கன்னா பப்ஜிலாம் நான் ஹெவி கேம் தனியாக டெடிக்கேட்டட் கேமிங் ரிவ்யூ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். திடீர்னு 3/4 நேரம் ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளாண்டும் கூட 10% தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆனது குறைஞ்சிச்சு. ஹீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை பாதியாக பிரிச்சுக்கோங்க, பேட்டரிக்கு மேலே அதாவது கேமராவை சுற்றி ஹீட் இருக்குது, இங்கிட்டு ஹீட் இல்லை. அதே மாதிரி தான் சென்டரும் பாதியாக பிரிச்சுக்கோங்க, இந்த போர்ஷன் ஹீட்டாக இருக்குது இந்த போர்ஷன் ஹீட்டாக இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா மதர் போர்டு சைடு தான் ஹீட் ஆகுது, இந்த சைடு கூலிங்காக தான் இருக்குது.
கையில் பிடிக்கும் போது வார்ம் ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏசி இருக்குது, ஃபேனுக்கு நடுவில் உட்காந்து விளையாடுறீங்கன்னா இந்த ஹீட்டு பெரிய பிரச்சனை இல்லை. ஃபேனை அமர்த்திட்டு தான் நான் வீடியோ எடுப்பேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறது தெரியும், நாய்ஸ் ஆனது வரும்னு. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா ஹீட்டானது கொஞ்சம் வார்மாக இருந்துச்சு. லைட்டாக சுடுதண்ணியை வந்து நம்ம குளிக்கிற அளவுக்கு ஊற்றுனே அப்படி இருக்கும் உடம்புல, நம்ம சூடு தாங்குற அளவுக்கு குளிப்போம்ல, அதுக்குன்னு அந்த அளவுக்கு இருக்குமா ப்ரோன்லாம் கேட்டுறாருங்க. நார்மல் எலக்ட்ரானிக் சர்வீஸில் வளர்க்கும் போல் ஐக்கூ 7லையும் இதே ஹீட்டு தான் இருக்குது, என் ஒன் ப்ளஸ் 7T இதே ஹீட்டு தான் இருக்குது. நம்ம தெர்மாமீட்டரை அடித்து செக் பண்ண வேணாம், இதில் 41 degrees காட்டுது. ஒன் ப்ளஸ் நைன் ஆரில் 40 degrees காட்டுதுன்னா உங்களுக்கு வேரியேஷன், நம்பரில் வேரியேஷன் இருக்கும். ஆனால் ரியல் டைம் யூசேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஹீட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் உண்மையும் கூட. ஒரு ஃபோன் வெடிச்சிச்சு, அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இல்லை அவங்க மேலே தப்பான்றது நமக்கு இன்னும் சரியாக தெரில. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூஸ் நார்மலாக தான் இருக்குது, கேமிங்கும் நல்லாயிருக்கு. கூடிய சீக்கிரம் பப்ஜி 19 FPS வந்துக்கிட்டே இருக்குது, யாரும் பயப்பட. ஏன்னா ஒன் ப்ளஸ் தான் ஃபஸ்ட்டு 19 FPS கொண்டு வந்தாங்க, நல்லா தான் இருக்குது. அடுத்து இந்த ஃபோனில் டூயல் ஸ்பீக்கர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் டிவி ஃபேனு ஓடுது, உங்கள் கையில் ஃபோன் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் யூஸ் பண்ணால் உங்கள் சவுண்டானது கிளியராக கேட்குது. அதே மாதிரி அவுட்டோரில் ஃபோன் பாக்கெட்டில் ஃபோன் வச்சுருங்க, ஃபோன் வருது அப்படின்னாலும் உங்கள் காதுக்கு சவுண்டு கேட்குது. அதே மாதிரி மூவி பார்க்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் டால்பி அட்மாஸ் மாறி 2.1 கேட்குதா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ரெண்டு ஸ்பீக்கரும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் ஆகுது. போக்கோ F3 GT பார்த்திங்கன்னா 2.1 வீடியோ டெஸ்ட்டெலாம் போடுங்க, பப்ஜியே பாருங்கள். இங்கிட்டு ஒருத்தன் குண்டை தூக்கி போட்டானா, குண்டு எரியும் போது இங்கிட்டு சவுண்டு வரும், குண்டு தரையில் இங்கிட்டு தானே விரிவேன் அப்போ இங்கே சவுண்டு வரும், அப்படி மாறி மாறி கேட்கும். ஏன்னால் டால்பி அட்மாஸ் ஃபீச்சர் நார்மல் ஸ்பீக்கர்லேயே ரியாக்ட் ஆகுது, இதில் அப்படி கிடையாது, மாறி மாறி கேட்காது, ஒரே மாதிரி சவுண்டு தான் கேட்கும். அதையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G எத்தனை பேண்ட் இருக்குன்னா 6 bands வந்து கொடுத்துருக்காங்க, 6 bandwidth ஆனது கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் இந்தியாவில் 5G வந்து இங்கி பிங்கி பாங்கி போட்டு இந்த 6 bandwidthில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் ஆனால் கூட உங்களால் 5G வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த 6லேயும் வரலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் 1 band 2 bandலாம் கொடுக்குறாங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா 6 bandனது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பிக்கையாக வாங்கலாம். ஓவராலாக இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30,000 தான் உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது. ப்ரோ நான் வந்து கேமே விளையாட மாட்டேன், ஆனால் வந்து எனக்கு கேமரா முக்கியம், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியனாலும் இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாம். ப்ரோ நான் கேம் விளையாடுவேன், அதே மாதிரி கேமரா எனக்கு இம்பார்ட்டன்னாலும் இந்த ஃபோனை வாங்கலாம். ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு இதை வாங்கி ஒரு 3 யூஸ் பண்ணான், நான் வந்து இதை ஒரு 2 யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு கேமரா பார்த்திங்கன்னா வேறு லெவல். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதோட சார்ஜிங் ஸ்பீட் அண்டு பேட்டரி பேக்கப் லைஃப் சூப்பர். மூணாவதாக பார்த்திங்கன்னா கேமிங் சொல்வேன், ஏன்னா அதில் வந்து இப்போதைக்கு HDR ஸ்மூத்தில் வச்சா தான் எக்ஸ்ட்ரீம் எடுக்குது, 19 FPS சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி இன்னொன்று என்ன, HDRல் வைக்கும் போது அல்ட்ரா தான், HDR வைக்கும் போது 14 FPS தான் வரும், 16 FPS வரும். ஏன்னா நான் ஒன் ப்ளஸ் 7T வச்சுருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தில் வச்சா 19 FPS வரும், HDRல் வச்சா நமக்கு என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் வரும். HDRல் வச்சா 16 FPS, ஸ்மூத்தில் வச்சா 19 FPS கிடைக்கும். என் ஃபோனில் விளாண்டுட்டு இந்த ஃபோனை கேம் விளாடும் கொஞ்சம் என்னடாது, என் ஃபோன் வந்து 2 ஆக போது இந்த ஃபோன் இப்போ லான்ச் பண்ணுறா, இன்னமும் அந்த கேம் சப்போர்ட் பண்ண மாட்டேது. ஏன்னா Dimensity 1200 இது கேப்பபிளான சிப்பு, ஆனால் பண்ண முடியல. அதுக்காண்டி நான் சொல்கிறேன், கேமிங்கை நான் 3வதாக வச்சுக்கிறேன். 4வதாக பார்த்திங்கன்னா அதோடய டிசைனு அந்த கேமரா பிளேஸ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது நான் வந்து நார்மல் யூஸர் ப்ரோ, எனக்கு வெளியே தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு கெத்தாக இருக்கணும், ஒன் ப்ளஸ்ன்ற ஒரு பிராண்ட் வேல்யூ எனக்கு, ஒன் ப்ளஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் கலர் ஓஎஸ் மேலே நம்பிக்கையே வைக்காதீங்க, அவன் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவான். ஸோ ஓவராலாக இந்த ஒன் ப்ளஸ் நாடு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு என் ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் சூப்பராக இருக்குது. கேமரா தரமாக இருக்குது, பேட்டரி பேக்கப் எல்லாம் ஓகே, தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இதுக்கான பை லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க அமேசானோட பை லிங்க்கு. ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த ஃபோனை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லை கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணேன்னா டெலிகிராம் சேனல் வந்துருங்க, அங்கே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே தெரிவிப்படுத்துங்க, ரிப்ளை பண்ணுறேன். மேற்கொண்டு போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா, அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.